Hi friends, welcome to Tamiltech 360. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஏசி சர்வீஸ். ஸோ ஏசி சர்வீஸ் நீங்களே வீட்டில் பண்ணலாம் டெக்னீஷியன் இல்லாமல். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே பண்ணலாம் வித்தவுட் டெக்னீஷியன். ஓகேவா? அதுக்கு நான் கேரண்டி. ப்ளஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேனலை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லெஃப்ட் சைடில் ஒரு கிளிப் இருக்கும், ரைட் சைடில் ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஃபில்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், லெஃப்ட் ரைட்டில் 2 ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் மேக்ஸிமம் வந்து டஸ்ட் படிகிறது. ஒரு சிம்பிள் சர்வீஸ்னால் அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும். ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கூலிங் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓப்பன் பண்ணுவோம். பேனல் ஓப்பன் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்டினியூஸாக எந்த இதுவும் இல்லாமல் ஓடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் ஸ்க்ரூ இருக்கும், பேனல் ஸ்க்ரூ இதெல்லாம். ஸோ இந்த ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் 1 பை 1. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? தமிழ்டெக் 360. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளாப்பு. ஸோ ஃப்ளாப்பை வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா சென்டரில் ஒரு கிளிப் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்துடும் அது. ஸோ அதையும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ வந்து எல்லா ஸ்க்ரூவும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பேனலை வந்து லிஃப்ட் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். வெளியே வந்தோன்னா ஃபுல்லாக ஃபென்ச்சு தான் அது. ஸோ அது வந்து கிளியராக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ண போகிறேன், எதை வச்சு க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. ஸோ இந்த டஸ்ட்டை வந்து எப்படின்னா அது டெபாசிட் ஆகிடுச்சுன்னா ஸோ கூலிங் இஷ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூலிங் ஆகாது. ஸோ கூலிங் ஆகணும்னா இந்த டஸ்ட் வந்து இதுதான் இன்டேக் ஆகிற இடம் இது. ஸோ டஸ்ட்டு வந்து இதில் படிஞ்சிச்சுன்னா ஸோ உள்ளே வந்து ஏர் ஃப்ளோ வந்து ஃப்ரீயாக இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏசி ஓடிட்டுருக்கும் பட் கூலிங் இருக்காது, ஈபி பில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு கூலிங் வந்து கரெக்டாக கிடைக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரூம் சென்சார் இது. ஸோ ரூம் சென்சார் பார்த்திங்கன்னா அது மேலே தான் இருக்கும். ஸோ இது ரூமில் இருக்க டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த சென்சார் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சென்சார் நிறைய இஷ்யூஸ் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை போய் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரே. ஸோ இதுதான் வந்து ட்ரெயின் ட்ரே. ட்ரெயின் ட்ரேவை ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணியாச்சு, நான் அதை எடுக்கலை. ஸோ எடுக்க முடியாத சூழ்நிலை, ஸோ அதனால் எடுக்கலை. ஸோ இதை வந்து காஸ்டிக் சோடா, காஸ்டிக் சோடா வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா பக்காவாக அந்த ஃபென்ச் வந்து பளிச்சுன்ட்டு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து காஸ்டிக் சோடா கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க, வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ அதேமாதிரி பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு வந்து அப்ளை தான் பண்ணணும். ஸோ அப்ளை தான் பண்ணுறேன் இதில், ஸ்லோவாக எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா ஸோ அது என்னென்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ஈஸியாக வரும். ஸோ உங்களுக்கு க்ளியராக காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்தமாதிரி ப்ளேலிஸ்ட்டில் வந்து நிறைய ஃபால்ட்ஸ் போட்டிருக்கேன். ஏசி ஃபால்ட்டு என்ன, ஏசி கூலிங் இல்லாத ப்ராப்ளம், ஸோ சீக்கிரம் ட்ரிப் ஆகிறது, ஸோ கண்டினியூஸ் ரன்னிங், ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ரஸரோட இஷ்யூஸ்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் தான் இது. ஸோ பாருங்கள் இது எவ்வளோ வந்து இந்த இடத்துலாம் க்ளீன் பண்ணிடுறேன் ரைட் சைடில். ஸோ இப்போ உங்களுக்கு முன்னாடியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பளிச்சுன்ட்டு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 1 இயர் கேரண்டி பக்காவாக உங்களுக்கு கண்டினியூஸாக எந்த இஷ்யூ இல்லாமல் கண்டினியூஸாக ரன் ஆகும் ஏசி. ஸோ எல்லா இடத்தையும் நம்ம பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் அந்த இடத்த மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அங்கே தான் நிறைய வந்து டெபாசிட் ஆகிருந்தது டஸ்ட்டு. ஸோ அந்த வந்து காஸ்டிக்ஸோட போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கே தெரியும், கண் முன்னாடியே தெரியும். ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அந்தமாதிரி எங்கெங்கே இருக்கோ ஸோ அந்த ரைட் சைடில் டாப்பு பாட்டம் சும்மா எல்லா இடத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ லென்த்தாக இருக்குதுனால நான் ஷார்ட்டாக கொஞ்சம் எடுத்திருப்பேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கிடைக்கும் போது உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த ப்ரெஷ்ஷை பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக தான் நீங்கள் வந்து அதை வந்து புஷ் பண்ணவோ புல் பண்ணுறதோ இல்லை புஷ் பண்ணுறதோ எல்லாமே வெர்டிக்கலாக தான் பண்ணணும். நீங்கள் ஹரிசாண்டலில் பண்ணிங்கன்னா அந்த ஃபென்ச்சோட பிளேட்ஸ் வந்து வந்து நசுங்கிடும். ஸோ இப்போ நான் வந்து அதை கீழே இருக்க ப்ளோயர் சைடு, ப்ளோயர் சைடில் வந்து ப்ரெஷ்ஷை உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு டஸ்ட் இல்லை, லாஸ்ட்டு 6 மந்த் முன்னாடி பண்ணேன் பட் இதையும் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோவில் க்ளியராக தெரியல. ஸோ அதை வந்து நம்ம பிளேட் மாதிரி இருக்கும், ஸோ அந்த சைடில் வந்து ஹரிசாண்டல் க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும் டஸ்ட்டு. ஸோ ஃபென்ச்சும் இதுதான் முக்கியம். ஸோ ஏன்னா அந்த ஃப்ளோ வந்து ஸ்லோவாகிடும். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் எல்லா அந்த ட்ரே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து
ட்ரெயின் ட்ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ரிமூவ் பண்ண காமிக்கல உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரெயின் ட்ரேவை நல்லா க்ளீன் பண்ணணும், ஏன்னா வந்து தண்ணி அதை லேக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே ஒரு ஸ்லெட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே இருக்கும். ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா தான் ஸோ அந்த ஏர் ட்ராப்ஸ்லாம் லீக் ஆகாமல் ஸோ கண்டினியூஸாக வந்து ரன் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து ஏர் பிளாக் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணால் நீங்கள் இந்த ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளியர் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இது வந்து ஃப்ளாப்பை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபில்டர்ஸ், ஃபில்டர்ஸ்லேயும் ஜஸ்ட் அந்த நான் மிக்ஸ் பண்ண அந்த வாட்டர் வந்து நான் இதில் போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டு நான் ப்ரெஷில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெஷராக வாட்டர் ப்ரெஷர் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ க்ளியர் ஆகிடும் அது. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு இது. ஜஸ்ட் இது வந்து மந்த்லி ஒன்ஸ் கூட இந்த ஃபில்டர் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஸோ எனக்கு க்ளீன் பண்ணி இது ஈஸி தான், அது டாப் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ரெண்டு ஃபில்டரை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்வீஸும் பண்ணணுன்னா ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் பேனலை. ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை காய வச்சுருவோம். இல்லை ப்ரெஷராக கொடுக்கணும், ப்ரெஷராக கொடுத்தீங்கன்னா பேக் சைடில் கொடுத்தீங்கன்னா தான் அந்த வெளியே டெபாசிட் ஆனதெல்லாம் வெளியே வரும். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து சர்வீஸ் வீடியோக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கேட்டிருந்தார். ஸோ நான் ஃபால்ட் மட்டும்தான் போட்டிருந்தேன். ஸோ இதை பற்றி கிடச்சதுனால ஸோ இந்த வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ தமிழ் டெக் சேனல், தமிழ் டெக் 360 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பேனல், ஃப்ரண்ட் பேனல் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே வாட்டர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா க்ளியர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பேனலை வெளியே வச்சு நம்ம கொஞ்ச நேரம் வந்து வெளியே காய வச்சிட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி ஏசி அன்இன்ஸ்டால் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ப்ளஸ் வந்து ஏசி ஃபால்ட் வீடியோ, ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதேமாதிரி இப்போ எல்லாத்தையும் காய வச்சாச்சு. ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ட்ரெயின் டியூப் இது. ஸோ ட்ரெயின் டியூப் வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து வாட்டர் லீக் ஆகும். ஸோ அந்த வாட்டர் லீக்கை நம்ம எப்படி கிளியர் பண்ணலான்னா இந்த மாதிரி வந்து அந்த வாட்டர் நம்ம இன்சைடு விட்டிங்கன்னா வெளியே வந்து வரும் அவுட்டோர் சைடில். ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப உள்ளே அடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ப்ரிங் இருக்குல்ல, ஸ்ப்ரிங்கை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா க்ளியராக வந்துடும். ஸோ அதில் வந்து நான் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ண அந்த வாட்டர் தான் இதில் விட்றேன். ஸோ வாட்டர் விட்டிங்கன்னா அது ஆசிட் மாதிரி அது. ஸோ அது வந்து எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிவிட்டு பிளாக்கெல்லாம் க்ளீன் பண்ணிடும். ஸோ வாட்டர் ஃப்ளோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. ஸோ வந்தால் தான் மட்டும்தான் உள்ளே எந்த லேகிங்கும் இருக்காது ட்ரெயில். ஸோ அது வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வராது உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் பண்ணால் போதும். ஸோ இதுதான் வந்து நம்ம சொன்ன ரூம் சென்சார். ஸோ இது காயில் சென்சார். காயில் சென்சார் எப்போயுமே பார்த்திங்கன்னா காயிலில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த காயில் சென்சார் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரஸ்ட் மாதிரி ஆகிருக்கும். ஸோ ஏன்னா அந்த ஈரத்துலேயே இருக்கிறதுனால. ஸோ அதை வந்து நம்ம ஒரு எமிர்ஷீட் வச்சு நல்லா ரஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து திரும்ப ரீசென்ட் பண்ணிடலாம். ஸோ இன்சர்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக வந்து காண்டாக்ட் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஐஸ் கட்டி ஆகிறது. ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அது என்ன ப்ராப்ளம்னா அந்த காயில் சென்சார் தான் அது. ஸோ ரூம் சென்சார்ன்றது இப்போது உள்ள டெம்பரேச்சர் கண்டினியூஸ் ரன்னிங் ஆகிறது வெளியோ. ஸோ டெம்பரேச்சர் அடிக்கடி வந்து அவுடோர் ட்ரிப் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் ஸோ இதுதான் இஷ்யூவாக இருக்கும். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து கேபிள் ட்ரைவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். சார் இந்த ட்ரெயின் ட்ரேவை. ஸோ இந்த ட்ரெயின் ட்ரேவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ ஏன்னா லீக்கேஜ் எதுவும் உங்களுக்கு ஏன்னா லூஸ் காண்டாக்டாக இருந்துச்சுன்னா ஸோ டேப் ஏன்னா இருந்தால் நீங்கள் டேப் அடிச்சுட்டு இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக வந்து ட்ரெயின் ட்ரே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஏன்னா ட்ரெயின் ட்ரே பக்காவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ராப்ஸ் வராது. ஸோ நம்ம இப்போ வந்து வாட்டர் அதில் அப்ளை பண்ணி விட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் லீக்கேஜ் என்ன இருந்துச்சுன்னா அப்போயே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதேமாதிரி சைடில் இந்த மோட்டர் ஃப்ளாப்போட மோட்ரு ஃப்ரண்ட் ஃப்ளாப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட மோட்ரு வந்து ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இப்போ வந்து ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
जस्ट मेल वो प्स पड़े अपसैड लाक समटम वो ईसा लाक आमटम वो मेल ऐरी पाता नम्बर अंत स्ूसा स्क्रूसा फिक्स पड़ो नम्बर रिमूव पड़ो नंब स्क्रू पड़ापोद फर्स्ट नम्बर पाती लाक वो करेक्टा आगुदान चेक पड़ी ऐकूड़ा सैडल पाती गेपकूड़ा सो ऐसा रन्िंग वो वैब्रेट आगे सो इत वो फ्रंट स्क्रूस पटकल वन बै वन पटकल नम्बर चेनल सब्सक्रेबूंगाइक पेर पमेंट पड़ूंगा ओके कंपा ना रिप्ले पड़े नर कमेंट्स वह फ्रेंड्स ग्रूप डाला एट वो कमेंट पड़ी के नानू रिप्ले पड़े इमीडियटा फ्लॉप फिक्स पड़ा फ्लॉप जस्ट नम्बर एपी इंसर्ट पड़ोमो रिमूव पड़ोमो नम्बर इंसर्ट पड़ा सेन्टर लाक अब क्लियर एड़क मुड़े सारी फार सब्सक्राइबर्स वो कुछ स्पेस पत्ले मुड़े सो फिल्टर नम्बर फिक्स पड़ा वन रे फिल्टर्स नम्बर चैनल सब्सक्राइब पन्नुंगा मरकाम सब्सक्राइब पन्निडुंगा ओके अब ना पोर नरेय वीडियोस वो ओके नोटिफिकेशन बटन प्रेस पन्नुंगा वीडियोस वंदु कंटिन्यू नोटिफिकेशन वो ओके मुडिंजिच्चु ऑन पन्नि पापोम जस्ट ऑन पन्नियाच्चु एक्चुअली पाती वाटर लीकेज आगे ड्रेन ट्रेल फिक्स पड़ो सर्वीसूम पड़ा अब पक्षा सर्वीसूम पड़िटे ओके थैंक यू फॉर वाचिंग मई चैनल अब सब्सक्राइब पड़िटेंगे मरकाम थैंक यू।